நான்சென்ஸ். யாரோ ஒரு கிழவி ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அறிவாளை தூக்கிட்டு கிளம்பிட்டியா? டாக்டர், உங்க தங்கச்சி யாராவது கெடுத்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? யூஆர் கரெக்ட். உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா நீ செய்யறதா நானும் செஞ்சிருப்பேன். நீங்க என்ன மட்டும் தடுக்கிறீங்க? இதுவும் கரெக்ட். என்னுடைய நிலைமையில நீ இருந்திருந்தா நான் செய்யறதா நீயும் செஞ்சிருப்பேன், அதாவது தடுத்திருப்பேன். குமரன், சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாதுப்பா. அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்களே. போலீஸ் அவங்க என்ன செய்வாங்க? ஆளை பிடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க, என் தங்கச்சி பேரை கோர்ட்ல ஏறத்து விடுவாங்க. தண்டனை கிடைச்சா என்ன கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா 2 வருஷம் கிடைக்குமா? அதுக்கப்புறமும் இன்னொரு அப்பாவி பொண்ண தேடி அலைவாயந்த பொறுக்கி ராஸ்கல். சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுறதா அவனுடைய குறிக்கோள்? குறிக்கோள் மட்டுமில்ல டாக்டர், என் லட்சியம் மூச்சு தாரகம் என்ற எல்லாம் அந்த பேமானி சாகணும். சோமு, எவா குமரன், உன்னை ஒரு கொலகாரம் நான் பார்க்கலாம் விரும்பலப்பா. இப்போ நான் உன்னை ஏமாத்தி உன் கையில இருக்கிற ஒரே சாட்சியான அந்த போட்டோவை பிடுங்கி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா நீ என்ன செய்வே? அதுக்காக நீங்க என்ன ஏமாத்த வேண்டியதில்ல டாக்டர். இதோ தைரியமா இந்த போட்டோவை உங்க முன்னாடியே போடுறேன். குமரன், இந்த போட்டோவுக்கு நிறைய நகல் எடுத்து வச்சிருக்கியா? உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் நம்பிக்கைக்கு நன்றிப்பா. குமரன், நான் படிச்ச படிப்பின் மேல ஆணையா சொல்றேன், சீக்கிரம் உனக்கு கண்பரத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். இந்த போட்டோவை பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கிற அயோக்கியம் என்கிட்ட கிடைச்சான்னா நானே அவனை உன் முன்னால கூட வந்து நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இரு, அருவாள் எடுத்துக்கிறேன். டாக்டர், அந்தரங்கம் புனிதமானது. சந்தேகமே இல்ல, இவதான் எடுத்திருப்பா போல இருக்கு. அதனால தான் திரு திருன்னு முடிக்கிறா. என்ன நடிப்புப்பா? மாமா, இந்த மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டான். கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருப்பா. போயும் போயும், ஒரு குருடனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்க நீங்க?